இப்போ நான் எதை மூவ் பண்ணுவேன் எதாவது ஒன்று மூவ் பண்ணுவேன் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது இரு ஒரு நிமிஷம் ஹரி ஃபோன் பண்ணுறான் என்ன விஷயமா இருக்கும் ஹலோ ஹரி என்ன விஷயம் நாங்கள் எல்லாம் அருண் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் நீ வரதா இருந்தா வா எனக்கும் இங்கே இருக்க போர் அடிக்க தான் செய்யுது நான் அம்மாட்ட கேட்ட பார்த்துட்டு வரேன் ரேஸ்மா இன்னைக்கு போதும் எடுத்து வை நான் அருண் அண்ணா வீட்டுக்கு போய்ட்டு வரேன் சரி அக்கா நான் உன்னோட பார்பிடால் எடுத்து வேலாமா சரி அந்த கபோர்டில் தான் இருக்கு எடுத்துக்க ஆனால் உடச்சிடாதா உடைக்க மாட்டேன் தேங்க்ஸ் பெரிய கிச்சன் வேணும்னு சண்டை போட்டு வாங்கணும் ஆனால் கிளீன் பண்ணும்போது தான் அதில் கஷ்டம் தெரியுது அம்மா என்ன மக்களே உங்களுக்கு க்ளீன் பண்ண நான் ஹெல்ப் பண்ணட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு ஏதாவது காரியம் ஆகணுமா அருண் வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அதான் நான் பார்த்தேன் சரி போயிட்டு வா சீக்கிரமாக வந்துடணும் சரிம்மா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஒன்றும் வேண்டாம் வரும்போது அருணுக்கு அம்மாட்ட கொஞ்சம் பூ வாங்கிட்டு சரிம்மா வாம்மா ஏமி நல்லா இருக்கியா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா சரிம்மா நீ உட்காந்து பேசிட்டு இரு நான் போய் சாப்பிட வேண்டியத எடுத்துட்டு வரேன் ஹாய் எல்லாரும் ஏன் சோகமா உட்காந்துருக்கீங்க என்னாச்சு அருண் என்ன பிரச்சனை நான் சொல்றேன் நீ அருணுக்கு அம்மா சாமந்தி பூ சாகுபடி பண்ணியிருந்தாங்க இல்லையா அது எந்த வாரத்துக்குள்ள அறுவடை பண்ணி முடிக்கணும் சரி ஆனா வியாபாரிங்க அதை கிலோ இருபது ரூபாய் வச்சு கேட்கறாங்க அந்த விலைக்கு கொடுத்தா நிறைய நஷ்டம் வருமோ ஆமா நாற்பது ரூபாய்க்காவது வித்தாதான் நாங்கள் போட்ட காசே திரும்ப கிடைக்கும் ஓ அப்போ நீங்கள் செலவு பண்ண காசுலேயே பாதி ரூபாய் நஷ்டம் வந்துருமே ஆனால் மார்க்கெட்டில் ஒரு கிலோ சாமந்திப்பூ எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம அருணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் எங்கள் அப்பா ட்ரேடிங் தான் இருக்காங்க நான் வேணா ஒருக்கா அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன் நானும் அதான் நினச்சேன் நீ ஒருக்கா ஃபோன் பண்ணி அப்பாட்ட கேட்டு பாரு நீ ஓகே ஹலோ அப்பா சொல்லு மக்களே என்ன விஷயம் அப்பா அருணுக்கு அம்மா சாமந்திப்பூ சாகுபடி பண்ணியிருந்தாங்க அதை வியாபாரிங்க ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இப்போதான் திருவிழா டைம் ஆச்சா சாமந்தி நல்ல ரேட்டுக்கு விற்கணுமே

இந்த முறுக்கு எடுத்து எல்லாரும் சாப்பிடுங்க சரிங்க அம்மா நான் அப்பா கிட்ட பேசினேன் ஆபீஸ் பக்கத்துல ஒரு கடை இருக்கும் நீங்க அந்த கடையை எடுத்து நடத்துங்கன்னு சொன்னாங்க கடை எல்லாம் தொடங்கன்னா நிறைய காசு வேணும் என்னால எல்லாம் முடியாதும்மா அப்பா ஆபீஸ் பக்கத்துல ஒரு கடை இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால காசெல்லாம் எல்லாம் கடை போட்டா மட்டும் பத்தாதுமா நம்ம கொண்டு போற பூ எல்லாம் விற்கணும் அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அந்த ஏரியால நிறைய ட்ரை பண்ணலாம் உங்கள் அப்பா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் எங்களுக்கும் மூணு நாள் லீவு தான் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் நாளைக்கே கடையை தொடங்கிடோம் சரி அப்போ இன்றைக்கி பூவெல்லாம் பறிக்கலாமா ஆமாம் நாளைக்கு கடை தொடங்கணும்னா இன்றைக்கே பறித்து நிறைய மாலை எல்லாம் கட்டணும் அதனால் இன்றைக்கே பறிக்க வேண்டியதுதான் ஐ ஜாலி எனக்கு பூ பறிக்காட்டன்னா ரொம்ப பிடிக்கும் சரி அப்போ எல்லாரும் தோட்டத்துக்கு போகலாம் ஏய் அப்பா இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு நான் பறிக்கட்டா இது வேண்டாம்மா இது ரெண்டு தான் கழிச்சு பறிக்கலாம் கீழே போய் பறைப்போம் சரிம்மா பார்த்து போமா சரிம்மா ஹரி சீக்கிரமா வா தோ வந்துட்டே இருக்கேன் எல்லாரும் பறிச்சு பறிச்சு ராஜிட்ட கொடுங்க அவ அந்த சைடுல வைக்கட்டும் ஓகே இந்த சீனி இத ராஜிட்ட கொடு நிறைய பூ பறிச்சாச்சு போதும் எல்லாரும் வெளிய வாங்க சரிமா சூப்பர்ல நம்ம எவ்ளோ பூ பறிச்சிட்டோம் எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க வாங்க வீட்ல போய் சாப்பிடுவோம் சரிம்மா எங்க அம்மா உங்களுக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் மல்லிகைப்பூ தொடுத்து வச்சிருக்கோம்மா போகும்போது அதை எடுத்துகிட்டு போ சரிம்மா சரி வாங்க கிளம்போ சாமிக்கு போடுற மாலை கொடுமா இந்தாங்க ஐயா எவ்வளோ ரூபாமா நூறுரூபா ஐயா எல்லாரும் வாங்க அருண் இங்கே வா வா ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க ராஜு சீனியர் இல்லையா இல்லை அருண் அவன் அவங்க அம்மா கூட எங்கேயோ போயிருக்கான் அம்மா வியாபாரம்லாம் எப்படி போகுது நல்லா போகுதுமா ரொம்ப நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் எங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இனி நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அடி வாங்க போகிறேன் கடையில் நல்லா கூட்டமாக இருக்கு கடையை பாருங்க நாங்கள் என்ன தந்து சரிம்மா பாய்டா